திருவாரூர் மாவட்டம் நாகக்குடி ஊராட்சியில் உள்ள செங்கமேடு பகுதியில் 90 குடும்பங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி கடந்த 1967 முதல் செயல்பட்டு வருகிறது. இதில் செங்கமேடு பகுதியைச் சேர்ந்த 26 மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த பள்ளிக்கு அருகிலுள்ள பள்ளிக்கூடத்து குட்டை என்றழைக்கப்படும் மக்கள் பயன்பாட்டில் இல்லாமல் இருக்கும் குட்டையில் கழிவுநீர் மற்றும் மழைநீர் தேங்கி நிற்பதால் மழை காலங்களில் தண்ணீர் பள்ளி வளாகத்திற்குள் வருவதால் மாணவ மாணவிகளுக்கு இடையூறு ஏற்படுவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக பள்ளிக்குள் பாம்பு தேள் போன்ற விஷ ஜந்துக்கள் வருவதாகவும் தண்ணீர் தேங்கி நிற்பதால் கொசுக்கள் உற்பத்தியாகி இந்த பள்ளியில் படிக்கும் 2 குழந்தைகளுக்கு டெங்கு காய்ச்சல் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. எனவே பள்ளிக்கு சொந்தமான இடத்தை அளவீடு செய்து சுற்றுச்சுவர் கட்டி தருவதுடன் பயன்பாட்டிற்கு இல்லாமல் இருக்கும் அரசு புறம்போக்கு இடத்தில் உள்ள குட்டையை தூற்று பள்ளியின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தி மாணவ மாணவிகளுடன் பெற்றோர்கள் மற்றும் கிராம மக்கள் பள்ளிக்கு முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்து கிராம மக்கள் கடந்த 2 வருடத்தில் 3 முறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளதாகவும் மேலும் சமீபத்தில் நடந்த கிராம சபை கூட்டத்தில் இது குறித்து கோரிக்கை வைத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. குறிப்பாக கடந்த 2021 மாவட்ட ஊராட்சி உறுப்பினர் நிதியிலிருந்து இந்த பள்ளிக்கு சுற்றுச்சுவர் கட்ட 13 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் பணிகள் தொடங்கப்படவில்லை என்று இப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். மழை காலங்களில் தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட ஆசிரியர்கள் தங்களது சொந்த செலவில் செங்கல் ஜல்லிகளை வளாகத்திற்குள் கொட்டி தண்ணீர் வராமல் தங்களை தாங்களே பாதுகாத்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த போராட்டத்திற்கு பிறகு மாவட்ட நிர்வாகம் செவிசாய்க்கவில்லை என்றால் கங்களாஞ்சேரி பகுதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடவும் முடிவெடுத்துள்ளதாக இப்பகுதி பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர்.